ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தொடர்ச்சியாக 9 செவ்வாய்க்கிழமைகள் இதை செய்து வாருங்கள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளிலிருந்து மிக விரைவாகவே விடுபடலாம். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷு சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நாள். இந்த நாளில் நம்ம ஒரு சில நற்காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை போக்கி நாம் பெற்ற கடனை மிக விரைவாக அடைவதற்கு பல வழிகள் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே இந்த செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா முருகக்கடவுளை வணங்கி கடனை திருப்பி கொடுப்பார்கள். அதே போல 9 செவ்வாய்க்கிழமைகள் உங்க வீட்டுல தயார் செய்த உணவை ஊனமுற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். இப்ப அதிகப்படியாக தானம் செய்பவர்கள் மட்டுமே புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். அதுவும் இந்த நேரம் ஊரடங்கு காலத்துல பல மக்கள் ரோட்டோரங்கள்ல உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது வந்து உணவு கொடுக்க மாட்டாங்களா? எந்த தொண்டு நிறுவனமாவது தேடி வந்து உணவை கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தங்களுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்து பல தொண்டு நிறுவனங்கள் இந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்க. ரோட்டோரங்கள்ல பசியால வாடி கிடப்பவர்களுக்கு தங்களால முடிந்த உணவை சமைத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளால ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, உங்க வீட்டுல செய்து நீங்க அதை பொட்டலங்களாக போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். இதை தினம்தோறும் செய்யும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் விலகுவதோடு கட்டாயமாக நமக்கு புண்ணியமும் வந்து சேரும். அதே போல தொடர்ச்சியாக 9 செவ்வாய்க்கிழமைகள் நம்ம வீட்டுல தயார் செய்த உணவை, எந்த உணவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தயிர் சாதம் தான் செய்ய முடியுது அப்படின்னா கூட பரவாயில்ல, எலுமிச்சை சாதம் இல்ல தக்காளி சாதம் இது போன்ற சித்திர அன்னங்கள், அப்படி இல்லைங்க நான் வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் இப்படி கூட என்னால செஞ்சு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றவங்க, அது கூட நீங்க செய்யலாம். இப்படி நீங்க ஆதரவு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சியாக நீங்க உணவு கொடுத்தீர்கள் என்றால் கட்டாயமாக நம்ம கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும். மிக முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது பல கோடி புண்ணியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டுல சமைத்த உணவை மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களால வீட்டுல செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க வெளி கடைகள்ல கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போன்ற தொண்டு நிறுவனங்களுடன் நீங்க சேர்ந்து அன்றைக்கு ஆகக்கூடிய செலவை கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இப்படியாக பல ஊனமுற்ற குழந்தைகள், ஊனமுற்ற முதியவர்கள், ஆதரவற்ற மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி சென்று நீங்க இந்த அன்னதானத்தை செய்து பாருங்கள். இப்படி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறையும். அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அதனால எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கட்டாயமாக ஒரு சில நாட்கள்ல நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து நிம்மதியான வாழ்வு உண்டாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.